ஹை ஸ்டூடெண்ட்ஸ் மை நேம் முருகபாண்டியன் தமிழ்நாடு சிலபஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் நைன் யூனிட் ஃபோர் ஜாமெண்ட்ரியில் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் நைன் இந்த சம் இப்போ பார்க்கலாம் டூ போல்ஸ் ஆஃப் ஹைட்டு ஏ மீட்டர்ஸ் அண்டு பி மீட்டர்ஸ் ஓகே டூ போல்ஸ் இருக்குது ஓகே அந்த டூ போல்ஸினுடைய ஹைட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மீட்டர்ஸ் பி மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆர் பி மீட்டர் அப்பார்ட்ஸ் ஓகே இந்த டூ போலுக்கும் பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பி மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ ட்ராகர் ட்ரா ட்ராப் பண்ணுறோம் பாருங்கள் அப்போ இந்த டூ போல்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லல ஒரு இது ஏ மீட்டர்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் போல் வந்து பி மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போ நம்ம எப்படி ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஒரு போல் வந்து ஹைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து பார்த்திங்கனாக்க கிரவுண்டு ஓகே அடுத்து செகண்டு போல் அனதர் போல் வந்து பார்த்திங்கனாக்க கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிற மாதிரி ஒரு போல் வந்து ஹைட்டாக இருக்கிற மாதிரி செகண்டு போல் வந்து அனதர் போல் வந்து ஸ்மாலாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இது வந்து எவ்வளோ மீட்டர்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னாக்க ஏ மீட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஏ மீட்டர் இந்த போலோட ஹைட்டு வந்து பி மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த டூ போலுக்கும் உள்ள பெட்டிவியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில் பி மீட்டர்ஸ் அப்பார்ட்ஸ் ஓகே அப்போ இது ஃபுல்லாக இந்த டிஸ்டன்ஸில் இருந்து இந்த distance வரு இந்த 2 போலுக்கும் பிட்டுவில் இருக்குடிய distance வந்து P meter <coughs> okay அடுத்து இப்பு என்ன proof அன்ன சொல்கிறாங்க அப்படியும் proof that the height of the point of intersection the height of the point of intersection of the lines okay டூ லைன் வந்து இப்போ இன்டர்செக்ட் ஆகுது அந்த லைன் வந்து எப்படி இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க ஜாயினிங் த டாப் ஆஃப் ஈச் போல் அந்த ரெண்டு லைனும் பார்த்தீங்கன்னாக்க இந்த டூ போல்னுடைய டாப்பை வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த லைன் வந்து எப்படி ஜாயின் பண்ணுது பாட்டமில் டூ த ஃபுட் ஆஃப் த ஆப்போசிட் போல் இப்போ அதில் பாருங்களேன் இந்த ஃப இந்த ஃப இந்த ஃபஸ்ட்டு போல் இருக்கு இல்லையா இதிலிருந்து நம்ம எதை ஜாயின் பண்ணணும்னா இந்த போலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய போலோட பாட்டமை ஃபூட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஓகே அதே மாதிரி இப்போ இந்த ஏ மீட்டர் ஹைட் இருக்கு இல்லையா இதன் இந்த டாப்பில் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த போலோட பாட்டமை நம்ம என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணணும் ஓகே இதான் சொல்லியிருக்காங்க இந்த டூ லைனும் இந்த டூ லைனும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இந்த பாயிண்டில் இருந்து ஓகே அதான் சொல்லியிருக்காங்க ஹைட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் ஜாயினிங் த டாப் ஆஃப் ஈச் போல் டு த ஃபுட் ஆஃப் த ஆப்போசிட் போல் இஸ் கிவன் பை இந்த ஹை இந்த ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஹைட் அப்படின்னாவே பர்பண்டிகுலர் தான் சரியா ரைட் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஹச் அப்படின் சொல்லி டிவை பண்ணிக்கலாம் இந்த ஹைட்டு வந்து நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஏபி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ஓகே இந்த ஃபார்மேட்டில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஹைட்டு வந்து ஏபி பை ஏ ப்ளஸ் பி இந்த வேல்யூ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ நம்ம செக் பண்ணலாம் இப்போ இந்த இந்த டயக்ராமில் பாயிண்ட்ஸ்க்கெலாம் வந்து நேம் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஏ பி சிடி எல்ஓ ஓகே அடுத்து நெக்ஸ்ட் நானும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த சி பாயிண்ட்லேருந்து எல் பாயிண்ட் வரையும் எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிறேன் எல் பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட் வரைக்கும் ஒய் மீட்டர்னு எடுத்துக்கிறேன் இப்போ சி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட் வரையும் புக்கிலே கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க பி மீட்டர் டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே இது மாதிரி தான் நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணி டயக்ராம் ட்ராப் பண்ணணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸெலாம் வந்து எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படின்னாக்க நைன்டி டிகிரி இருக்கும் ஓகே எல்லாமே கிரவுண்டு ஹைட்டு ஓகே எல்லாம் வெர்டிகுலாக இருக்கக்கூடிய போல்ஸ் தான் இதில் வந்து நம்ம ஹைட் அப்படிங்கிறதுனால பர்பண்டிகுலர் மார்க் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ நம்ம சம் போடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணுறேன் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா ஏசிடி ஏசிடி அண்டு ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளேயே இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏஎல்ஓ இந்த ட்ரையாங்கிள் ஏஎல்ஓ இந்த ரெண்டு ட்ரையாங்களும் சிம்லர் ட்ரையாங்கிள்னு ஃபஸ்ட்டு சொல்லுவோம் சரியா இப்போ இந்த பிக் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா பிக் ட்ரையாங்கில்லையும் ஒரு ஆங்கிள் நைன்டி டிகிரி இருக்குது இந்த சுமால் ட்ரையாங்கிள்லேயும் ஒரு ஆங்கிள் நைன்டி டிகிரி இருக்குது அப்போ ஆங்கிள் ஏசிடி ஆங்கிள் ஏசிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஎல்ஓ ஆங்கிள் ஏஎல்ஓ இஸ் ஈக்வல் டு நைன்டி டிகிரி அடுத்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற ஆங்கிள் வந்து காமன் ஆங்கிளாக இருக்குது அப்போ ஆங்கிள் ஏஇஸ் காமன் ஆங்கிள் ஏஇஸ் காமன் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ ரெ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ பை ஏஏ அந்த கிரிட்டீரியாவில் எந்த கிரிட்டீரியா வருது அப்படின்னா பை ஏஏ கிரிட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் சிம்லர் ஏஏ சிமிலாரிட்டி ஏஏ ஏஏ சிமிலாரிட்டி ஓகே ரைட் இப்போ ஏஏ சிமிலாரிட்டி கிரிட்டீரியாவை நம்ம ப்ரூஃப் பண்ணதுனால அந்த ரெண்டு நம்ம எடுத்துக்கூடிய ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடி Similar சிமிலர் A ட்ரையாங்கிள் ஏஎல்ஓ ஓகே ரைட் இப்போ இந்த டூ similar சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொன்னதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு இருக்கக் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான டூ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ratio ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம் first பாருங்கள் இந்த பிக் ட்ரையாங்கிளில் இந்த சிடிங்கிற லைன் நான் சூஸ் பண்ணுறேன் இந்த சைடை சிடி அடுத்து சுமால் ட்ரையாங்கிளில் இந்த சைடுக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து சுமால் ட்ரையாங்கிள் எது அப்படின்னாக்க இந்த ஓஎல் ஓஎல் இஸ் ஈக்குவல் டு அடுத்து பாருங்கள் இந்த சிஏ அப்படிங்கிற இந்த சைடு வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே வந்து சேம் பேஸாக இருக்குது ஓகே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏசிடிங்கிற ட்ரையாங்கிளுக்கும் சரி சிஏபி அப்படிங்கிற அந்த ரெண்டு பிக் ட்ரையாங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சேம் பேஸ் வந்து சிஏ தான் இருக்குது இதனுடைய மெஷர்மெண்ட்டு தான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஓகே அப்போ நம்ம இதாக எடுக்கணும் பிக் ட்ரையாங்கிளில் சிஏ டிவரைட் பை ஸ்மால் ட்ரையாங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் லைன் என்ன இருக்குது அப்படின்னா எல்ஏ எல்ஏ இப்போ நம்ம வேல்யூஸ் எழுதலாம் ஓகே இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோவை ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்கோம் ஓகே அடுத்து வேல்யூஸ் மார்க் பண்ணலாம் இந்த சிடியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிபை பிபை ஓஎல்லோட வேல்யூ வந்து ஹச் இஸ் ஈக்குவல் டு சிஏஓட வேல்யூ அதாவது சி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட் வரையும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா பி டிவைட் பை எல் பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட் வரையும் பார்த்திங்கன்னா ஒய் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம் ரெசிப்ரோக்கல் பண்ணால் இங்கே டினாமினேட்டில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வரும் நியூமரேட்டில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு வரும் ஓகே அப்போ ஹச் பை பி ஈக்குவல் டு ஒய் பி இது ஈக்வேஷன் நம்பர் ஒன் ஓகே அடுத்து இதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது ட்ரையாங்கிள் சி ஏபி சிஏபி அண்டு ட்ரையாங்கிள் சிஎல்ஓ சிஎல்ஓ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்க ஏஏ சிமிலாரிட்டி கண்டிஷனை நம்ம சொல்லணும் அப்போ தான் இந்த ரெண்டு ட்ரையாங்களும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியும் ஓகே இப்போ இதில் பாருங்கள் சிஏபி ஆங்கிள் சிஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளில் சிஎல்ஓ சிஎல்ஓ இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி அடுத்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளிலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிற ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா காமன் ஆங்கிளாக இருக்குது இந்த சிங்கிற ஆங்கிள் காமன் ஆங்கிளாக இருக்குது காமன் ஓகே அடுத்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ பை ஏஏ சிமிலாரிட்டி ஏஏ பை ஏ சிமிலாரிட்டி அப்போ ட்ரையாங்கிள் சிஏபியும் ட்ரையாங்கிள் சிஎல்ஓவும் சிமிலர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஓகே இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோவை ஈக்குவல் பண்ணி எழுதலாம் டூ கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ மட்டும் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம் நமக்கு தேவையானது மட்டும் பிக் ட்ரையாங்கிளில் ஏபிங்கிற சைடு நம்ம எடுத்துக்கலாம் பிக் ட்ரையாங்கிளில் ஏபி ஸ்மால் ட்ரையாங்கிளில் அந்த ஓஎல் ஓகே ஓஎல் இஸ் ஈக்குவல் அடுத்து பாருங்கள் ஹரிசாண்ட்ரல் லைன் இந்த பிக் ட்ரையாங்கில் ஹரிசான்ட்ரல் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஏ சிஏவாக இருக்குது ஸ்மால் ட்ரையாங்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த சிஎல்ங்கிற சைடு ஓகே சிஎல் இப்போ ஏபியோட ஹைட் என்ன ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏ ஓஎல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள் ஹச் இஸ் ஈக்குவல் டு சிஏவோட வேல்யூ சி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட்டு வரையும் பார்த்தீங்கன்னா பி மீட்டர்னு சொல்லியிருக்காங்க அதே சி பாயிண்ட்லேருந்து எல் பாயிண்ட் வரையும் பாருங்கள் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதே இது மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம் ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமிரேட்டருக்கு வரும் நியூமிரேட்டில் இருக்கிறது டினாமினேட்ரு இப்போ போத் சைடு நம்ம என்ன பண்ணுறோம் ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் ஓகே அப்போ ஹச் பை ஏ இஸ் equal to x by பி இது equation number டூ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னையும் டூவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க போத் சைடு ஆட் பண்ணுறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணுறேன் ஹச் பை by p பி ப்ளஸ் ஹச் பை is equal to அடுத்து ரைட் சைடில் ரெண்டையும் add பண்ணிக்கலாம் ஒ பிளஸ் எக்ஸ் பைபி பாருங்க லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆட் பண்ணிட்டோம் ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ரிசல்ட்டையும் என்ன பண்ணிட்டோம் ஆட் பண்ணிட்டோம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டூ டேர்ம்ஸ்லையும் பாருங்களேன் நியூமரேட்டில் ஹச் இருக்குது அந்த ஹச்சை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் காமனாக எடுத்துக்கலாம் அப்படி காமனாக பொழுது ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பை ஏ இஸ் ஈக்குவல்ட்டு இப்போ இதில் பாருங்கள் இந்த டூ டேம்ஸ்னுடைய டினாமினேட்ரு வந்து சேமாக இருக்குது அதை வந்து காமன் டினாமினேட்டராக எடுத்துக்கலாம் இப்போ நியூமினேட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒய் ப்ளஸ் எக்ஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு ஹச் இப்போ ஏஒயும் ஒன்னையும் மல்டிபிள் பண்ணுனால் ஏ ப்ளஸ் பியும் ஒன்னையும் மல்டிபிள் பண்ணுனா பி டிவைடட் பை டெனாமினேடையும் அப்ளை பண்ணால் ஏ பி இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸுங்கிறது நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அங்கே இப்போ பாருங்களேன் சி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட் வரையும் டோட்டலாக பி இந்த சி பாயிண்ட்லேருந்து எல் பாயிண்ட் எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் எல் பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட் வரையும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒயின்னு எடுத்துருக்கோம் அப்போ இந்த எக்ஸியும் ஒய்யும் ஆட் பண்ணால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எக்ஸியும் ஒய்யும் ஆட் பண்ணால் இந்த பிங்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்கும் ஓகே இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கிற இடத்த நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னாக்க பி அப்படிங்கிறது எழுதலாம் டினாமினேட்லையும் பி தான் இருக்குது இந்த பிக்கும் பிக்கும் கேன்சல் பண்ணிட்டா ஒன் தான் இருக்கும் ஃபைனலாக இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ரைட் சைடில் தான் இருக்குது இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த ஹச்சோட ஏ ப்ளஸ் பி பை ஏபி ஓகே இந்த ஃப்ராக்சன் வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்ஷன் வந்து ஹச்சோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஓகே அப்போ இது மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் வந்து ரைட் சைடு மூவ் ஆனிச்சு அப்படின்னாக்க அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும் இப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏ ப்ளஸ் பி இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட் ஓகே ஏபி பை ஏ ப்ளஸ் பி ஓகே இங்கே பாருங்க ஏபி பை ஏ ப்ளஸ் பி இந்த ஹைட் இந்த ஓ பாயிண்ட்லேருந்து எல் பாயிண்ட்டு வரையும் அந்த ஹைட்டு வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா ஏபி பை ஏ ப்ளஸ் பி மீட்டராக இருக்கணும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகே மீட்டர் ஓகே ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்க மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வேர்ட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்திலே பாருங்கள் லைக் சிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிடுங்க அந்த லைக் சிம்பிள் பக்கத்திலே பாருங்கள் ஷேர் சிம்பிள் இருக்கும் அது க்ளிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ டு ஆல் வியூவர் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ